இதற்கு வந்து முழுக்க முழுக்க நரேந்திர மோடியினுடைய பிரச்சாரமும் பிரதமர் நரேந்திர மோடி மேல பீகார் மக்கள் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையும் தான் இந்த வெற்றியை பெறுவதற்கான முதல் காரணமாக நான் நினைக்கிறேன். காங்கிரஸுக்கு ஆதரவாகவும் தேஜஸ்வி யாதவ் தான் ஒரு இளமையான ஒரு முதலமைச்சரா இந்த நாட்டு அந்த பீகார் ஆளுவார்னு சொல்லப்பட்டுச்சு. ஆனா இந்த எந்த விதமான ஃபேக்டருமே எடுபடலையே. பிஜேபி இப்ப ஒற்றை நபராக ஈஸியா வின் பண்ணாங்க எடுக்க முடியுமா இதுன்னு கேட்கிறேன். ஆனா நம்மளுடைய தேர்தல் முறை ஃபர்ஸ்ட் பாஸ்ட் த போஸ்ட் அப்படிங்கிற சிஸ்டத்துல இருக்கு. வெற்றி கோட்டை யார் முதல்ல தொடர்றாங்களோ அவங்க தான் வந்து வெற்றி பெற்றவர். காங்கிரஸ் அண்ட் பிஜேபி ஆர் த டூ சைட்ஸ் ஆஃப் த ஒன் காயின் அப்படிங்கிற ரெண்டு பேருமே ஒரே மாதிரிதான் இருக்காங்க அப்படிங்கிறாரு. இவங்களுடைய மனநிலை நீங்க எப்படி பாக்குறீங்க? கஷ்டம் அவர்கள் எல்லாரும் பிரிந்து நிற்கிறது வந்து தவறு அப்படிங்கிற அடிப்படையில கேள்வி எழுவது. ஆம் ஆத்மி காங்கிரஸோட சேர்ந்து நின்னா அது டெல்லியில பிஜேபியை தோற்கடித்தது. சாதிய காரணிகளோ மதம் சார்ந்த காரணிகளோ அல்லது வேறு விதமான காரணிகளோ நிறைய காரணிகள் ஒரு தேர்தலுக்குள்ள வேலை செய்யுதுன்னு நான் நம்புறேன். சிராக் பாஸ்வான் வந்து வெளிப்படையா சொல்றாரு, நான் வந்து பாஜகவை பலப்படுத்ததாக நான் வந்து நின்னேன், அதுக்காக தாங்க நான் வேலையை செஞ்சேங்கிறது. கூடவே நின்று வேலை செஞ்சிருக்கலாமே, ஏன் தனியா நின்று வேலை செய்யணும்? இல்ல, ஒரு தேர்தலை எப்படி சந்திப்பதுங்கிறத அந்த கட்சி தானே முடிவு செய்யும். நிதிஷ்குமாரை முதலமைச்சராக பாஜக ஏற்றுக்கொள்ளும் அப்படின்னு தான் நான் நம்புறேன். அது வேணுமா வேண்டாமாங்கிறத அவர் தான் முடிவு செய்யும். மிகப்பெரிய ஆளுமைகளான நரேந்திர மோடியையும் நிதிஷ்குமாரையும் தன்னுடைய 31 வயதிலேயே எதிர்கொண்டு நின்றதால அவர் ஒரு முக்கியமான நபராக அந்த தேர்தலில் நான் தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதம் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடைய ஆதம் தமிழின் பாரத விலாஸ் நிகழ்ச்சி நடந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் மூத்த ஊடகவியலாளர் மறைந்தக்குரிய திரு ஜென்ராம் அவர்கள். வாருங்கள், அவரோட ஒரு சிறப்பு நேர்காணல். சார் வணக்கம். சார் வணக்கம். எப்படி சார் நல்லா இருக்கீங்களா? நலமாக இருக்கிறேன், மகிழ்ச்சி சார். பாரத விலாஸ் நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்புன்னு பாத்தீங்கன்னா பீகார் சட்டமன்ற தேர்தல் தான். பாஜகவினுடைய கூட்டணி கட்சிகள் ஒரு அசுர வெற்றியை பெற்றிருக்கிறாங்கன்னு சொல்லலாம். 125 இடங்கள்ல கைப்பற்றிருக்கிறாங்க. எதிர்கட்சியில காங்கிரஸ் கூட்டணி வந்து கிட்டத்தட்ட முதலமைச்சர் பதவி கிடைக்காது, கண்டிப்பா எதிர்கட்சியாக இருக்க போறாங்க அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமா இருக்குது. சோ இந்த வெற்றியை முதல்ல நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏன்னா 243 தொகுதியில பாரதிய ஜனதா கட்சி ஐக்கிய ஜனதா தளம் கூட்டணியே 22 பெற்றிருக்கிறாங்க. இந்த வெற்றியை நீங்க முதல்ல எப்படி பாக்குறீங்க ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்டா? தேர்தல் வாக்குப்பதிவுக்கெல்லாம் முன்னால மிக எளிதாக இந்த ஆட்சியில் மீண்டும் நிதிஷ்குமார் அமர்வார், பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி மிக எளிதாக வெற்றி பெறும் அப்படிங்கிற மாதிரியான உணர்வே பீகார் தேர்தல் செய்திகளை பற்றி நாம பார்க்கும்போது கிடைச்சது. ஊடகங்களை பார்க்கும்போது அப்படி ஒரு உணர்வே நமக்கு கிடைச்சது. ஆனால் தேர்தல் வந்து மிக பரபரப்பான ஒரு தேர்தலாக இருந்தது. தேர்தல் முடிவுகளும் அதே மாதிரி இருந்தது. 125 என்பது வந்து பெரும்பான்மைக்கு கூடுதலாக 3 இடங்கள் அப்படின்னு தான் நான் பார்க்கிறேன். வெற்றி பெற்றிருக்கிறார்கள் அப்படிங்கிறது மிக மிக சரியானது, உண்மையானது. ஆனா நீங்க சொல்லும் போது அதுல வந்து ஒரு மாபெரும் வெற்றி அப்படின்றது என்பதை போல ஒரு துணி இருந்தது. அது சரியா அப்படிங்கிற கேள்வி எனக்குள்ள இருக்கு. அது ஜஸ்ட் தே ஹவ் கிராஸ் த மெஜாரிட்டி லைன் பார்டர் அப்படின்னு தான் பார்க்கிறேன். இதற்கு வந்து முழுக்க முழுக்க நரேந்திர மோடியினுடைய பிரச்சாரமும் பிரதமர் நரேந்திர மோடி மேல பீகார் மக்கள் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையும் தான் இந்த வெற்றியை பெறுவதற்கான முதல் காரணமாக நான் நினைக்கிறேன். பல்வேறு மாநிலங்கள்ல பல்வேறு விதமான அரசியல் வளர்ச்சி இருக்கு, சமூக வளர்ச்சி இருக்கு, தொழில் வளர்ச்சி இருக்கு. இது எல்லாமே ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு விதமாக இருக்கு. இந்த வளர்ச்சி ஒவ்வொரு மாநிலத்திலும் ஏற்பட்டிருக்கக்கூடிய தொழில் வளர்ச்சி மட்டும் இல்லை, அதை ஒட்டி வரக்கூடிய பொருளாதார வளர்ச்சி, சமூக வளர்ச்சி, அரசியல் புரிதல்ல இருக்கக்கூடிய ஒரு வளர்ச்சி நிலை போன்ற பல்வேறு விஷயங்கள் வந்து இந்தியா முழுவதும் ஒரே சீராக இல்லை. அதனால வந்து தமிழ்நாட்டிற்குள்ள இருந்துட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு வளர்ச்சி நிலைகளை அனுபவித்து கொண்டு அதன் அடிப்படையில நம்முடைய புரிதல்களை வளர்த்து கொண்டு இன்னொரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய தேர்தலில் இருக்கக்கூடிய விஷயங்களை எவ்வளவு தூரம் மிகச்சரியாக பேச முடியும், பிரதிபலிக்க முடியுங்கிற கேள்வி எனக்குள்ள இருக்கு. அதாவது நான் சொல்வது எல்லாமே பிரபஞ்ச உண்மை இல்லை,
ஊடகங்கள்ல இந்த தேர்தல் குறித்த செய்திகளை நான் படித்து நான் அல்லது பார்த்து நான் புரிந்து கொண்ட விஷயங்களை நான் பகிர்ந்து கொள்கிறேன் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நான் வந்து பிரபஞ்ச உண்மைகளை சொல்லக்கூடிய நபராக என்ன நினைக்கல. இல்ல புரியுது சார், ஆனா நம்ம இந்த தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிக்கப்படா இருக்கட்டும், பல இடங்கள்ல என்ன சொல்லப்பட்டிருந்துச்சுன்னா பல விஷயங்கள் நம்ம வந்து பிஜேபி மேல வந்து குற்றச்சாட்டுகள் இருக்கு, விமர்சனங்கள் இருக்கு. சோ அதையெல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த டிமானிட்டைசேஷனுக்கு அப்புறமா, அந்த கொரோனாவுக்கு அப்புறமா, ஜிஎஸ்டிக்கு அப்புறமா குறு சிறு தொழில்கள் வந்து நலிவடைந்திருக்கிறது, தொழிலாளர்கள் நடக்கப்பட்டு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறாங்க, இப்படி பல சிக்கல்கள் இருந்துச்சு. மக்கள் இதெல்லாம் நோட் பண்ணி நிச்சயமா பதிலடி கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டுச்சு. காங்கிரஸ்க்கு ஆதரவாகவும் தேஜஸ்வி யாதவ் தான் ஒரு இளமையான ஒரு முதலமைச்சரா இந்த நாட் அந்த பீகார் ஆளுவார்னு சொல்லப்பட்டுச்சு. ஆனா இந்த எந்த விதமான ஃபேக்டருமே எடுபடலையே. பிஜேபி இப்ப ஒற்றை நபராக ஈஸியா வின் பண்ணாங்கன்னு எடுக்க முடியுமா இதுன்னு கேக்குறேன். நீங்க கேக்குறது ரொம்ப சரியான கேள்வி. ஆனா நம்மளுடைய தேர்தல் முறை ஃபர்ஸ்ட் பாஸ் த போஸ்ட் அப்படிங்கிற சிஸ்டத்துல இருக்கு. வெற்றி கோட்டை யார் முதல்ல தொடர்றாங்களோ அவங்க தான் வந்து வெற்றி பெற்றவர். அவருக்கு அடுத்தாப்புல ஒரு 5 நொடிகள் 10 நொடிகள் கழிச்சு அதே கோட்டை தொடக்கூடியவர் வந்து இரண்டாவது வந்தவர். அவருக்கு எந்த விதமான அதிகாரமும் கிடையாது, அல்லது அது அதுல இருக்கக்கூடிய அதிகாரங்கள் மிகவும் குறைந்த அதிகாரம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தேர்தல் முறைக்குள்ள ஃபர்ஸ்ட் பாஸ் த போஸ்ட் சிஸ்டம்னு சொல்லுவாங்க, அந்த சிஸ்டத்துக்குள்ளதான் நம்ம வேலை செஞ்சிட்டு இருக்கிறோம். அதுதான் தேர்தல் முறை. நீங்க சொல்லக்கூடிய டிமானிட்டைசேஷன்ல இருந்து இன்று வரை இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் இந்த தேர்தலையும் கூட நீங்க பொருத்தி பார்க்க முடியும். எப்படி பொருத்தி பார்க்க முடியும்னா, பாரதிய ஜனதா கட்சிக்கும் அதனுடைய கூட்டணி கட்சிகளுக்கும் சேர்த்து கிடைத்த வாக்குகளினுடைய எண்ணிக்கையை விட அந்த இரண்டு அணிகளுக்கும் இல்லாமல் இருக்கக்கூடிய வாக்குகளுடைய எண்ணிக்கை வந்து மிகவும் அதிகமானது. ஓகே, அவ்வளவுதான். ஆனா அவை அணி சேர்ந்து நிக்கல, தனித்தனியாக இருந்தாங்க. அதனால ஃபர்ஸ்ட் பாஸ் த போஸ்ட் சிஸ்டத்தின் படி இவர்கள் வந்து வெற்றி பெற்றார்கள் அப்படிங்கிறது நாம இந்திய ஜனநாயகம் நாம் ஏற்றுக்கொண்ட ஒரு தேர்தல் நடைமுறை. அதன் காரணமாக இவர்களுக்கு வந்து மெஜாரிட்டி கிடைச்சிருக்கு, பெரும்பான்மை கிடைச்சிருக்கு. சார், இப்ப எனக்கு இதுல என்ன கேள்வினா, இப்ப நீங்களே கூட சொல்லியிருந்தீங்க மற்ற இந்த இரண்டு கூட்டையும் தவிர்த்த மற்ற கட்சிகள், உதாரணத்துக்கு ஓபிசியா இருக்கட்டும், லோக் ஜன சக்தியா இருக்கட்டும், இவங்களாம் வாங்கின வாக்குகளும் நிறைய பிரிச்சிருக்கிறதா சொல்றாங்க. ஆனா ஒரு ஒரு ஜெர்னலிஸ்டா அவங்களுடைய பார்வையை சொல்லுங்க, இவங்களாம் ஸ்பாய்லர்ஸ்ன்னு சொல்றாங்க. ஸ்பாய்லர்ஸ் அப்படிங்கிற வார்த்தை சரிதானா? ஓபிசி கிட்ட ஒரு செய்தியாளர் மூத்த ஊடகர் ஒரு கேள்வியை முன்வைக்கும் போது அவர் சொல்றாரு, காங்கிரஸ் அண்ட் பிஜேபி ஆர் த டூ சைட்ஸ் ஆஃப் த ஒன் காயின் அப்படிங்கிறது, ரெண்டு பேருமே ஒரே மாதிரிதான் இருக்காங்க அப்படிங்கிறாரு. இவங்களுடைய மனநிலை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்பாய்லர்ஸ் அப்படிங்கிற மாதிரியான சொற்களையும் அது போன்ற குற்றச்சாட்டுகளையும் ஒரு ஜேர்னலிஸ்டாக என்னால ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏன்னா இந்த தேர்தல் முறை ஒரு இரண்டு கட்சிகள் மட்டுமே போட்டியிடுவதற்கான சூழலையோ அல்லது இரண்டு கூட்டணிகள் மட்டுமே போட்டியிட வேண்டும் என்பதற்கான வாய்ப்பையோ வழங்கவில்லை. எத்தனை அணிகள் வேண்டுமானாலும் நிற்கலாம், அத்தனை அணிகள் இல்லாம இரண்டு அணிகளாகத்தான் கொண்டு வரணும்னா அந்த தனியாக நிற்கக்கூடியவர்களை எல்லாம் அரவணைத்து உங்கள் அணிக்குள்ள கொண்டு வருவதற்கான திறமை உங்களுக்கு இருக்கணும், அதற்கான தயாரிப்பு உங்கள்கிட்ட இருக்கணும். அது இல்லாம மிக தெளிவாக ஒரு அரசியல் கூட்டணியாக ஆர்ஜேடி காங்கிரஸ் இடதுசாரிகள் என்பது ஒரு அரசியல் கூட்டணி. என்னை பொறுத்த வரைக்கும் தேஜஸ்வி மிக சரியாக அந்த முடிவை எடுத்திருக்கிறார் என்றுதான் நான் பார்க்கிறேன். வெற்றி கிடைக்குது கிடைக்கலங்கிறது வேற விஷயம். பல்வேறு விஷயங்களை சொல்லி ஒரு இஸ்லாமியர் சார்ந்த ஒரு அரசியல் கட்சியை கூட்டணிக்குள் சேர்த்தால்தான் இஸ்லாமியர்கள் ஓட்டு வரும், ஒரு தலித் கட்சியை சேர்த்தா தான் ஒடுக்கப்பட்டவருடைய வாக்குகள் வரும் அப்படின்னு அரசியல் களத்துல தேர்தல் களத்துல சொல்லக்கூடிய விஷயங்களை எல்லாம் தவிர்த்து விட்டு அரசியல் கோட்பாடுகளோடு இருக்கக்கூடிய கட்சிகளோடு சேர்ந்தார், அணியை அமைத்துக் கொண்டார். அந்த அணி போதும் என்ற முடிவோட தேஜஸ்வி களத்துல இறங்கினார்ங்கிறது தான் நான் தேஜஸ்வியை பார்க்கிற ஆர்ஜேடியை பார்க்கிற பார்வை. அந்த பார்வை மிகச் சரியானது. அது வெற்றி தரவில்லைங்கிறது வேற விஷயம். ஒரு தேர்தல்ல ஒரு மாநிலத்துல நடக்கக்கூடிய ஒரு தேர்தல்ல வரக்கூடிய முடிவுகளை வைத்துக் ஒரு அணுகுமுறையே தப்பு அப்படின்னு அரசியல் கட்சிகள் வேண்டுமானால் முடிவெடுக்கலாம், ஆனா ஊடக பார்வையாளர்கள் அப்படி ஒரு முடிவை எடுக்க முடியாது, அது சரியானதாக இருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இல்ல சார், இப்ப உதாரணத்துக்கு அவங்க என்ன ஒரு ரீசன் சொல்றாங்க அப்படின்னா, ஆர்ஜேடிக்கோ காங்கிரஸ்க்கோ எல்லாருக்குமே வந்து பிஜேபி அப்போஸ் பண்ணணும், பிஜேபிக்கு எதிராக நிக்கணுங்கிறதா ஒரே குறிக்கோள். இப்ப உதாரணத்துக்கு தனியார் என்ன ஓபிசி எடுத்துப்போம்,
அல்லது பகுஜன் சமாஜ் கட்சியை எடுத்துப்போம், இவர்கள் எல்லாம் ஒருவேளை காங்கிரஸ் கூட்டணி சேர்ந்திருந்தாங்கன்னா, தேஜஸ்வி அதை கூட சேர்ந்திருந்தாங்கன்னா, இந்த கூட்டணிக்கு பலமா சேர்ந்திருக்கும். ஒரு ஒற்றை எதிரியா அவங்க நோக்கத்துல கொண்டு அவங்களை வீழ்த்தி இருக்கலாம் இல்லையா? அதை மிஸ் பண்ணது யாரோட தப்புன்னு நினைக்கிறீங்க? நீங்க சொல்லக்கூடிய கேள்விகள் எல்லாமே, நீங்க சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள் அல்லது கேள்விகள் எல்லாமே எப்ப வருது? நீங்க பாரதிய ஜனதா கட்சியை எதிர்க்கக்கூடிய ஒரு அணி வெற்றி பெறவில்லை என்றால் அவர்கள் எல்லாரும் பிரிந்து நிற்கிறது வந்து தவறு அப்படிங்கிற அடிப்படையில கேள்விகள் வருது. ஆம் ஆத்மி காங்கிரஸோட சேர்ந்து நின்னா அது டெல்லியில பிஜேபியை தோற்கடித்தது. அது தனியாக ஒரு கட்சியாக நின்று தேர்தலில் போட்டியிட்டு பிஜேபியையும் காங்கிரஸையும் ஒரு சேர தோற்கடிக்கவில்லையா? அப்போ வந்து யாராவது காங்கிரஸோட ஏன் ஆம் ஆத்மி சேரவில்லை அப்படின்னு கேள்வி கேட்டாங்களா? யாரும் கேட்கல. ஏன்னா அவங்க அவர்களுக்கு மக்கள் வாக்களிச்சிட்டாங்க. இன்றைக்கும் தேஜஸ்விக்கு மக்கள் அதிகமான அளவுல கூட்டம் கூடினார்கள். அமைதியான கூட்டமாக அவை இல்லை, மாறாக உற்சாகமான கூட்டமாக இருந்தது. நீங்க காட்சிகள்ல பார்த்தா தெரியும், அவ்வளவு தூரம் தீவிரமாக மக்கள் உற்சாகமாக பங்கேற்றார்கள். ஆனா அந்த கூட்டம் முழுவதும் வாக்குகளாக மாறினவா அப்படிங்கிறது சந்தேகமாக இருக்கு. ஏன்னா சிராக் பாஸ்வானுக்கு நிறைய வாக்குகள் கிடைச்சிருக்கு. 5% வாக்குகளை அவர் எடுத்திருக்கிறார். 5+ வாங்கியிருக்காரு அவரு. ஓவைசி 5 வாங்கியிருக்காரு. ரைட், ஓகே. அவர்கள் ஒரு திட்டத்தோட நிக்கிறாங்க. அந்த திட்டம் வந்து சரி தப்புன்னு சொல்வதற்கு ஊடகங்களுக்கு என்ன உரிமை இருக்கிறதுன்னு நான் கேட்கிறேன். கரெக்ட் சார், அதை புரிஞ்சுக்க முடியுது. இப்போ சிராக் பாஸ்வான் கூட சொல்லியிருந்தாரு, நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா ஸ்ட்ரென்தன் பண்ண நினைச்சேன், பிஜேபி நான் ஸ்ட்ரென்த் பண்ண நினைச்சேன், அவ்வளவுதான் என்னோட குறிக்கோள் அப்படிங்கிறாரு. அப்ப அப்படின்னும் போது அவர் கிட்டத்தட்ட அது கூட்டணி இருந்திருக்கலாமே, அது கூட்டணி வெளியே என்ன வேலை செஞ்சிருக்காங்க? நீங்க பீகார் தொடர்பாக சொல்றாங்க, ஸ்பாயிலர்னு சொல்லட்டும். அதாவது பீகார் தொடர்பாக பேசிட்டு இருக்கிறதுனால நான் இந்த பதிலை உங்ககிட்ட சொல்றேன். இதே இன்றைக்கு தேஜஸ்வி கூட்டணியில இருக்கக்கூடிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் என்ற கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட், இந்த மூன்று கட்சிகளும் 2015 சட்டமன்ற தேர்தலில், பீகார் சட்டமன்ற தேர்தலில் தனியாக நின்றுச்சு. மூணாவது அணியா நாலாவது அணியா அஞ்சாவது அணியோ இந்த ரெண்டு கூட்டணியில இல்ல. நிதிஷ்குமார் லல்லு பிரசாத் யாதவ் கூட்டணியிலையும் இல்ல, பிஜேபி கூட்டணியிலையும் இல்ல. அவங்க மூணாவதாக நின்னாங்க. அப்போ வெற்றியடைந்தவர்களும் தோல்வி அடைந்தவர்களும் இடதுசாரிகள் வந்து தனியாக நின்றதால் தான் இது நடந்ததுன்னு குற்றம் சொல்ல முடியுமா? ஆர்ஜேடி தோத்துருந்தாங்கன்னா, ஆர்ஜேடி ஜெயிச்சுட்டாங்க போன தேர்தலில், ஆர்ஜேடியும் நிதிஷ்குமாரும் ஜெயிச்சுட்டாங்க, அது வேற விஷயம். 2019 நாடாளுமன்ற தேர்தலையும் அவங்க தனியாகத்தான் நின்னாங்க. அப்ப அப்போ நீங்க சொல்ற ஸ்பாய்லர் அப்படிங்கிற வார்த்தை வந்து அவங்களுக்கும் பொருந்தும். இந்த தேர்தலில் அவங்க வந்து காங்கிரஸ் இருந்தாலும் கூட காங்கிரஸோட தான் இவ்வளவு காலம், பாரதிய ஜனதா கட்சி இப்பதான் ஆட்சிக்கு வந்தது, இவ்வளவு காலம் காங்கிரஸ் ஆட்சியை எதிர்த்துதான் அந்த கட்சி போராடிட்டு இருந்தது. ஆக இன்று காங்கிரஸோட தேர்தலில் நிற்கிறாங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சியை தடுக்க வேண்டும் அந்த கட்சி விரும்பி இருக்குங்கிறதுனால அந்த கூட்டணியில போய் நிற்கிறாங்க. காங்கிரஸும் பாரதிய ஜனதா கட்சியும் ஒரே நாணயத்தின் இரண்டு பக்கங்கள்னு ஓவைசி சொல்ற மாதிரி கடந்த காலத்துல சொல்லிட்டு இருந்தவங்க தான் அவங்களும். ஒருவேளை இன்றும் கூட அப்படித்தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. இன்றும் கூட அவர்கள் சொல்லுவாங்க. ஆனா தேர்தல் உத்திகள் என்று வரும்போது அவர்கள் வந்து இந்த அணியோட நிக்கிறாங்க. அவர் ஒரு ஆங்கில ஊடகத்துல அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பேசியதை கூட நான் கேட்டேன். அப்ப அவர் சொன்னாரு, என்ன அந்த கூட்டணியில இணையணுமா வேண்டாமா என்பதை தேர்தல் களம் தீர்மானிக்கிறது, பீகார் மக்களுடைய வாழ்நிலை தீர்மானிக்குது, நாங்க போய் இந்த தடவை அவங்களோட சேர்ந்து நிக்கிறோம் அப்படின்னு நிக்கிறதுன்னு முடிவெடுத்தோம் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆகா அப்படி ஒரு முடிவை ஓவைசி எடுக்கல, சிராக் பாஸ்வான் எடுக்கல. அதாவது நீங்க தமிழ்நாட்டு அரசியல்லையே கூட கடந்த காலத்துல திமுக கூட்டணியிலேயோ அதிமுக கூட்டணியிலேயோ ஒருவரை வந்து சேர்த்து கொள்ளவில்லை என்றால், அந்த இரண்டு கட்சிகளும் சேர்த்துக் கொள்ளவில்லை என்றால், இன்று ஓவைசி சொல்லும் போது என்னை தீண்டத்தகாதவர்களாக அவர்கள் நடத்தினார்கள் அப்படின்னு ஓவைசி இப்ப சொல்றாரு. அதே மாதிரி கடந்த காலத்துல இரண்டு கட்சிகள் இருக்கு, அது என்னென்ன விளக்கம்ங்கிறத நான் விளக்கி சொல்ல வேண்டியதில்லை இப்போ நினைக்கிறேன். அப்படி ஒதுக்கி வைக்கும் போதெல்லாம் அவர்கள் வந்து யாரையாவது எதிர்க்க வேண்டும் என்று போய் எதிர்க்கல, அவங்க வந்து தனியாக தான் நின்னாங்க. தனியாக நின்னாங்க அல்லது நிக்காமலே கூட ஒதுக்கியவர்களுக்கு ஆதரவு கொடுத்தாங்க. அதாவது மிக 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 லேட்டஸ்ட் உதாரணம் சொல்லணும்னா 2019 நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில்
திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி கூட்டணிக்குள்ள மனிதநேய மக்கள் கட்சியை சேர்க்கல. அதாவது இஸ்லாமியர்களை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடியதாக கருதப்படும் ஒரு கட்சியை திமுக கூட்டணிக்குள்ள சேர்க்கல. திமுக என்னை தீண்டத்தகாதவராக நடத்தியது அப்படின்னு சொல்லி அவங்க திமுகவுக்கு எதிராக வாக்களியுங்கள்னு அந்த கட்சி சொல்லல. அவங்க கூட்டணிக்குள்ள சேர்க்கவில்லை என்றாலும் இந்த தேர்தலில் இவர்களுக்கு தான் ஆதரவு கொடுக்கணும்னு திமுகவை ஆதரிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை தான் அரைகோவலத்தான் அவங்க முன் வச்சாங்க. அதே மாதிரி ஓவைசியால கொடுக்க முடியாதா? அப்படி அப்படி கொடுக்கல ஓவைசி. அப்படி கொடுக்காமல் இருக்கிற ஓவைசிக்கு வாக்களிக்க கூடாது. பாரதிய ஜனதா கட்சியை உண்மையாக எதிர்க்க வேண்டும் என்றால் நாம் அதை தோற்கடிக்கக்கூடிய கட்சிக்கு தான் வாக்களிக்கணும்னு பீகார் மக்கள் அந்த ஓவைசியை ஜெயிக்க வச்ச 5 தொகுதி மக்கள் வந்து முடிவெடுக்க முடியாதா? முடிவெடுக்க முடியும். ஆனாலும் அவங்க போய் ஏன் ஓவைசிக்கு ஓட்டு போடுறாங்க? பாஜகவும் காங்கிரஸும் ஒரே நாணயத்தின் 2 பக்கங்கள்ங்கிற கொள்கையை ஏத்துக்கிட்டா போடுறாங்க? வேற காரணிகள் தான் நாங்க வேலை செய்யுது. இதே மாதிரி ஒரு தேர்தல் வெற்றிக்கு பின்னால சாதிய காரணிகளோ மதம் சார்ந்த காரணிகளோ அல்லது வேறு விதமான காரணிகளோ நிறைய காரணிகள் ஒரு தேர்தலுக்குள்ள வேலை செய்யுதுன்னு நான் நம்புறேன். அதுல ஒரு காரணி தான் அந்த சாதிய காரணியோ அல்லது மத காரணியோ. அந்த அடிப்படையில தான் ஓவைசியை வந்து 5 தொகுதிகளில் அவங்க ஜெயிக்க வச்சிருக்கிறாங்க அப்படின்னு பாக்குறேன். அந்த விளைவு அதனுடைய விளைவு வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு இன்று சாதகமாக போயிருக்கு. கரெக்ட் சார். ஆனா சிராக் பாஸ்வான் வந்து வெளிப்படையா சொல்றாரு, நான் வந்து பாஜகவை பலப்படுத்ததாக நான் வந்து நின்னேன், அதுக்காக தாங்க நான் வேலையை செஞ்சேன். அது கூடவே நின்று வேலை செஞ்சிருக்கலாமே, ஏன் தனியா நின்று வேலை செய்யணும்? இல்ல, ஒரு தேர்தலை எப்படி சந்திப்பதுங்கிறத அந்த கட்சி தானே முடிவு செய்யும். ஜென்ராமோ அருள்மொழிவர்மனோ அல்லது இது இவர்களை போன்ற ஊடகவியலாளர்களோ அல்லது அரசியல் விமர்சகர்களோ அவர்களா முடிவு செய்ய முடியும்? அவருக்கு எது நன்மை பயக்கும்? பீகார் ஃபர்ஸ்ட், பீகாரி ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. பீகார் ஃபர்ஸ்ட், பீகாரி ஃபர்ஸ்ட்னு சொல்றாரு. அவர் ஒரு முடிவோட தான் அந்த வேலையை செய்யறாரு. அந்த வேலையை வந்து கட்சிக்கு ஆதரவாக ஒரு விளைவை கொடுத்திருக்குது, அவ்வளவுதானே. அதுதான் விஷயம். அந்த விளைவு வரக்கூடாதுன்னு சிராக் பாஸ்வான் நம்பி இருந்தால் அவர் அப்படி செஞ்சிருக்க மாட்டாரு. தேஜஸ்வியோட போய் சேர்ந்து நின்றும் அந்த முடிவை எடுக்கவில்லை என்றால் அவர் பாஜக அணி வெற்றி பெறுவதை விரும்புகிறார் என்றுதான் போறோம். ஆட்சிக்கு எதிரான உணர்வுள்ள வாக்குகள் தேஜஸ்விக்காக போய்விடக் கூடாது என்பதற்காக ஒரு அணியாக சிராக் பாஸ்வான் நின்று 5% வாக்குகளை பெற்று அந்த அணியை தோற்கடித்திருக்கிறார் அப்படிங்கிறது ரைட்டு அப்படிங்கிறது தான் சரி. புரியுது. சரி, இப்ப பிஜேபி ஜேடியு அலையன்ஸ்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏற்கனவே வாங்கி இருந்த வாக்குகளை விட குறைவான வாக்குகளை வாங்கியிருக்கு ஜேடியு பார்ட்டி. ஆனா ஏற்கனவே வாங்கியிருந்த வாக்குகளை விட அதிகமா வாங்கி இருக்கிறாங்க பிஜேபி அப்படின்னும் போது, பிஜேபி ஏற்கனவே தேர்தலுக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்க நிதிஷ்குமார் தாங்க எங்களுடைய முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு. நிதிஷ்குமார் முதலமைச்சர் வேட்பாளராக பதவி ஏற்க மனம் ஊந்து வருவாரா, அல்லது தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணி அப்படிங்கிற அந்த போஸ்ட்போல் அலையன்ஸ் எப்பட வாய்ப்பு இருக்கு நீங்க கணிக்கிறீங்க? உங்களுடைய பார்வை என்ன? இல்ல, 2015 தேர்தல் முடிவுகள் என்ன? நிதிஷ்குமார் முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி லல்லு பிரசாத் யாதவும் நிதிஷ்குமாரும் தேர்தலில் நின்றாங்க. தேர்தல் முடிவுகள்ல லல்லு பிரசாத் தலைமையிலான ராஷ்டிரிய ஜனதா தளத்துக்கு தான் அதிக இடங்கள் கிடைச்சது. அவங்க வந்து தேர்தலுக்கு முந்தைய வாக்குறுதியை ஏற்றுக்கொண்டு நிதிஷ்குமாரை முதலமைச்சராக்குனாங்க. நிதிஷ்குமார் 1 வருஷம் 1.5 வருஷத்துல அவர் வந்து அணி மாறி அந்த பக்கம் போய் பிஜேபி ஆதரவை வாங்கிட்டு அவரு சிஎம் ஆயிட்டாருங்கிறது, சிஎம் ஆக தொடர்ந்தாருங்கிறது வேற கதை, அது தனி கதை. ஓகே ஓகே. ஆனா இதே மாதிரி அன்றைக்கும் வந்து சமமாக இடங்களை பகிர்ந்து கொண்டு லாலு பிரசாத் யாதவும் நிதிஷ்குமாரும் சேர்ந்து தேர்தலை பார்க்கும் போதும் லாலு பிரசாத்தை விட நிதிஷ்குமாருக்கு எண்ணிக்கை குறைவாகத்தான் இருந்தது. ஆனா நிதிஷ்குமார் தான் முதலமைச்சராக லாலுவால் ஏற்றுக்கொள்ளப்பட்டார். அதனால இங்கேயும் பாஜக வந்து நிதிஷ்குமாரை முதல்வராக ஏற்றுக்கொள்ளும். நீங்க கேட்கறதனுடைய பொருளாக நான் புரிந்து கொள்வது என்னன்னா, நிதிஷ்குமார் முதலமைச்சராக இருப்பாரு, கடந்த காலத்துல நிதிஷ்குமார் என்ற ஒரு ஐகான் அதிகாரத்தோட அதிகாரத்துல இருந்தது, அவருடைய அவர் ஒரு ஆளுமையாக இருந்தார். அந்த ஆளுமையினுடைய துணை வந்து பாஜகவுக்கு தேவைப்பட்டது. இன்றைக்கு வந்து பாஜகவினுடைய எண்ணிக்கையே வந்து நிதிஷ்குமாரோட 30 சீட்டுக்கு மேல இருக்கு. அப்படி இருக்கும்போது பழைய அங்கீகாரமும் பழைய மரியாதையும் அவருக்கு கிடைக்குமா அப்படிங்கிற கேள்வியே நீங்க கேக்குறீங்கன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். நிதிஷ்குமாரை முதலமைச்சராக பாஜக ஏற்றுக்கொள்ளும் அப்படின்னு தான் நான் நம்புறேன். அது வேணுமா வேண்டாமாங்கிறத அவர் தான் முடிவு செய்யணும். போஸ்ட்போன் அலையன்ஸுக்கு வாய்ப்பு இருக்குமான்னு கேட்டேன்.
அதற்கான தேவை ஒன்றும் இந்த நிமிடத்துல இல்ல. ஆனா லாலு பிரசாத் யாதவும் நிதிஷ்குமாரும் சேர்ந்து வெற்றி பெறும் போதும் போஸ்ட்போல் அலையன்ஸுக்கான எந்த எந்த அலையன்ஸ் எந்த காரணமும் காரணிகளும் தேவையில்லை. ஒரு ஒரு இடத்துல அவர் இடம் மாறினாரு. மகாராஷ்டிரா தேர்தல் முடிந்ததுக்கு பிறகு எந்த போஸ்ட்போல் அலையன்ஸும் தேவையில்லை. பிஜேபியும் சிவசேனாவும் ஆட்சி அமைக்க முடியும். ஆனா யார் முதலமைச்சராவது என்பதில் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு வந்து சிவசேனாவை அந்த பக்கம் போக வைத்தது. அதனால என்ன செய்வார்கள் அரசியல்வாதிகள்ங்கிறத நீங்களும் நானும் பேச முடியுமான்னு எனக்கு தெரியல. அதிகாரத்துக்காக அவங்க என்ன வேணாலும் செய்வாங்க. அமைச்சரவையில வந்து இப்போ நம்ம ஜேடியு ஒப்பிடும் போது அமைச்சரவையில பிஜேபி ஆதிக்கம் செலுத்த வாய்ப்பு இருக்கா? ஏன்னா பிஜேபி தான் நிறைய சீட்களை வின் பண்ணிருக்காங்க அப்படின்னும் போது முக்கியமான அமைச்சரவை தொகுதிகள்லாம் கண்டிப்பா பிஜேபி எடுத்துப்பாங்கன்னு சொல்றாங்க. உங்கள் பார்வையில நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, ஐக்கிய ஜனதா தளத்துக்கு தனிப்பட்ட பெரும்பான்மை கிடைக்கல. பாரதிய ஜனதா கட்சியினுடைய வாக்குகளை நம்பியே அவர்கள் ஆட்சி அமைக்க வேண்டியது இருக்கு. அப்படி இருக்கும்போது இருக்கக்கூடிய இடங்களின் அடிப்படையில அமைச்சரவைகளை பகிர்ந்து கொள்வது அப்படிங்கிறது ஜனநாயக நடைமுறையாக சட்டமன்ற நாடாளுமன்ற நடைமுறையாக அரசியல் கட்சிகள் கடந்த காலத்துல வச்சிருக்கிறாங்க. அதன்படி பார்த்தால் பாரதிய ஜனதா கட்சி அதிக இடங்களை அமைச்சரவையில் அதிக இடங்களை கோருவதும் அதுல கீ போர்ட்போலியோஸ் முக்கியமான துறைகளை கேட்பதும் இயல்பானது. கடந்த காலத்துல நடந்தது எல்லா அரசியல் கட்சிகளும் செய்யும் அதே வேலையை தான் பாரதிய ஜனதா கட்சியும் செய்யுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படியெல்லாம் செய்து அவர்களோட ஒரு ஆட்சியில இருக்கணுமா வேண்டாமாங்கிறத நிதிஷ்குமார் தான் முடிவு செய்யணும். சரி, இப்போ ஏற்கனவே பாத்தீங்கன்னா தேசிய கட்சிகள் ஒவ்வொரு இடத்துலயும் வந்து எப்படி வளர்ச்சியை காட்டுகிட்டு இருக்காங்க, மாநில கட்சிகள் எப்படி ப்ரோக்ரெசிவா ஒர்க் பண்றாங்க பாத்துக்கிட்டு இருந்தோம். போன தடவை வாங்கின வாக்குகளை விட தொகுதிகளை விட இந்த முறை காங்கிரஸ் கட்சி கம்மியா தான் வாங்கியிருக்கிறாங்கன்றத பார்க்க முடியுது. ஆனா பிஜேபி அதிகமா வாங்கியிருக்காங்கன்னு பார்க்க முடியுது. ஏற்கனவே வாங்கினதை விட ஜேடியு கம்மியா வாங்கியிருக்கிறாங்க. ஆனா இந்த முறை ஆர்ஜேடி நிறைய வாங்கியிருக்காங்கன்னு பார்க்க முடியுது. சோ இது எப்படி நீங்க கம்பாரிசன் பண்ணி புரிஞ்சுக்க விரும்புறீங்க சார்? எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண விரும்புறீங்க? நீங்க வந்து எண்ணிக்கைய கடந்த தேர்தலோட ஒப்பிடுறீங்க. இந்த தேர்தல்ல மக்கள் வாக்குகள் மூலமாக ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கும் கிடைத்த எண்ணிக்கையை, சட்டமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கையை நீங்க கடந்த தேர்தலோட ஒப்பிடுறீங்க. கடந்த தேர்தலில் உண்டான அணிச்சேர்க்கையை நீங்க அதோட சேர்த்து ஒப்பிட்டு பார்த்தால் இந்த கேள்விகள் வராது. லாலு பிரசாத் யாதவும் நிதிஷ்குமாரும், அதாவது கற்பூரி தாக்கூர்ங்கிற மாபெரும் தலைவரிடமிருந்து அவர்களுடைய சீடர்களாக அவர்களுடைய தொண்டராக வளர்ந்த ராம்விலாஸ் பாஸ்வான், நிதிஷ்குமார், லாலு பிரசாத் யாதவ் போன்ற சோசியலிஸ்ட் பின்னணியில வந்த தலைவர்கள் எல்லாரும் அடுத்த தலைமுறையில அவங்க தான் ஆளுங்கட்சியாகவும் எதிர்கட்சியாகவும் பிரிந்து நிற்கிறாங்க. அவர்கள் எல்லாரும் ஒன்று சேரும் போது சென்ற தேர்தலில் அந்த கூட்டணியில இருந்த காங்கிரஸ் கட்சிக்கு வாக்குகள் அதிகமாக எண்ணிக்கையில அதிகமான இடங்கள் கிடைச்சதுக்கான வாய்ப்பு இருக்கு. 40 தொகுதிகளில் போட்டியிட்டு இன்று கிடைச்சிருக்கிற இடங்களை விட அதிகமாக அவர்கள் வெற்றி பெற்றார்கள். இன்னைக்கு 70 இடங்கள்ல போட்டியிட்டு 19 சீட்டு தான் வாங்குறாங்க. ரைட். பாரதிய ஜனதா கட்சி போன தேர்தலில் நிதிஷ்குமாரையும் இழந்து தனியாக தேர்தலில் நின்னது 1-2 இப்போ இருக்கிற மாதிரி சிறிய கட்சிகளோட மாஞ்சி, ராம்விலாஸ் பாஸ்வான் இந்த மாதிரி நபர்களோட சேர்ந்து தனியாக நின்னது. அவர்களுக்கு அந்த அணியில கிடைச்சதை விட இப்போது நிதிஷ்குமார்ங்கிற ஒரு பெரிய ஸ்டால்வாட்டோட சேர்ந்து நிற்கும் போது அவர்களுக்கு அந்த அட்வான்டேஜ் இருக்கு. சிராக் பாஸ்வானும் அவங்களுக்கு ஸ்ட்ராட்டஜிக்கலா அவங்களுக்கு தான் ஓட்டு போடுறாரு. சோ அந்த அணி வந்து அரித்மெட்டிக் படி வலுவான அணி, ரொம்ப பெரிய அணி. அவர்களுக்கு வந்து கேக் வாக்காக வெற்றி கிடைச்சிருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வை. ஆனா கேக் வாக்காக கிடைக்க வேண்டிய வெற்றியை மிக கடுமையான போட்டியாக மாற்றியதுல மாபெரும் பங்கு 31 வயதான தேஜஸ்வி அப்படிங்கிற நபருக்கு இருக்கு. இந்த தேர்தலில் நான் வந்து 2-3 காரணிகளை, 2-3 பெயர்கள் வந்து எனக்கு ரொம்ப முக்கியமான பாதிப்பை, தேர்தல் முடிவுகளுக்கு ஒரு புஷ் அல்லது ஒரு பாதிப்பை கொடுத்த நபர்களாக நான் பார்க்கிறேன். முதல்ல வந்து நரேந்திர மோடி, ரெண்டாவது தேஜஸ்வி யாதவ், மூன்றாவது ஓவைசி, நான்காவது சிபிஐ எம்எல் என்ற பெயர்ல போட்டியிட்டு 12 இடங்களோ என்னவோ வெற்றி பெற்ற 12 இடங்கள் வெற்றி பெற்ற கட்சி
இந்த நாலு பேரும் இந்த தேர்தலில் முக்கியமான நபர்களாக நான் பார்க்கிறேன். நான் சிராக் பாஸ்வான் எம்எல்ஏ சார், அவ்வளோ நீங்க அவ்வளோ காயின் பண்ணி சொல்றீங்க, என்ன காரணம் அது? போட்டிட்டு 19 தொகுதியில வெற்றி பெற்றிருக்கிறது 12 தொகுதியில. ஓகே, அந்த கூட்டணியில தேஜஸ்வி தலைமையிலான அந்த கூட்டணியில இந்த 60% மேல ஒரு ஸ்ட்ரைக் ரேட் கொண்ட கட்சியாக வேற எதுவுமே இல்ல. எம்எல் தான் இருக்கு. அது போக இந்த தேர்தல் வரைக்கும் அவங்க வந்து இது போன்ற லாலு யாதவோ காங்கிரஸோ பாரதிய ஜனதா கட்சியோ ராம்விலாஸ் பாஸ்வானோ போன்ற அந்த மாதிரி ட்ரெடிஷனல்லா தேர்தலில் நிற்கக்கூடிய சோசியலிஸ்டுகள் அல்லது சமூக நீதி முழக்கத்தோட முன்வந்த அரசியல் கட்சிகள் போன்ற எந்த அரசியல் கட்சிகளோடும் கடந்த காலத்துல இணைந்து தேர்தலை சந்திக்கவில்லை. இன்றைக்கு வாங்கின 12 சீட்டுகளை விட தனியாக, அதாவது சிபிஐ சிபிஎம் துணை கூட இல்லாமல் அல்லது துணையோட 90களில் அவங்க வந்து இதே பீகார் சட்டமன்றத்திலே அதிகமான இடங்களை பெற்றிருக்கிறார்கள்ங்கிறது அவர்களை பற்றிய விவரங்களை ஊடகங்கள்ல படிக்கும் போது தெரியும். சார், அப்போ இறுதியா ஒரு கேள்வி என்னன்னா, இப்போ என்னதான் வந்து நம்ம தேர்தலை கூட்டிடும் போது வந்து ஏற்கனவே நாட்டுல நடந்துகிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை பத்தி பேசுறது அல்லது பொருளாதார சிக்கல்களை பத்தி பேசுறது, தொழிலாளர் சிக்கலை பத்தி பேசுறது, இதெல்லாம் பேசிக்கிட்டே இருந்தாலும் சாதியும் மதமும் தான் வந்து ஓட் பர்சன்டேஜ வந்து நிர்ணயம் செய்யுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த வெட்டபட்சமா ஆக்கி இருக்குது இந்த பீகார் தேர்தல் அப்படின்னு ஒரு பார்வை இருக்கு. நீங்களும் அதை நம்பிக்கையில உடன்பட்டு போறீங்களா? ஒரு சிக்கலான கேள்விதான், ஆனா சரியான கேள்வியும் கூட. சாதி ரீதியாக ஒரு சமூகம் கொண்டு கிடக்கும் போது, பல்வேறு படிநிலைகள்ல இருக்கும் போது, அதனுடைய ஒரு பகுதி அதே அடிப்படையில வாக்களிப்பதும் தவிர்க்க இயலாதது அப்படின்னு தான் நினைக்கிறேன். அதாவது அதையே அடிப்படையாக வச்சு அவர்களுக்கு நீதி வழங்க வேண்டும் என்பதற்காக அணியை, சாதி ரீதியாக அணிகளை சேர்ப்பது ஒரு பக்கம் நடக்கும் போது, அந்த அணிக்குள்ள அந்த சாதிக்குள்ள இருக்கக்கூடிய உட்சாதி பிரிவுகளை அடிப்படையாக வச்சு அதை பிளந்து புதிய அணிகளை கட்டி வாக்குகளை பெறுவதும் நடக்குது. இரண்டு பக்கமும் அந்த வேலைகள் நடக்குது அப்படின்னு தான் நடந்துட்டு இருக்கு. ரெண்டு பக்கமும் அந்த வேலைகள் நடந்துட்டு இருக்குது. அதுலதான் ரொம்ப முக்கியமான மாற்றத்தை வந்து தேஜஸ்வி கொண்டு வந்திருக்கிறாரு அப்படின்னு நான் பார்த்தேன். அவர் வந்து இந்த சாதிய அளவுகள்களை எல்லாம் தள்ளி வச்சுட்டு அரசியல் முழக்கங்களை மட்டும், வேலையின்மையை பற்றி பேசினாரு, நிரப்பப்படாத காலி இடங்களை அரசு அலுவலகங்கள்ல பேசினாரு, இந்த பீகார் மக்களுக்கு என்ன வேணும், வளர்ச்சி வளர்ச்சின்னு பேசுறீங்களே என்ன எங்களுக்கு வேணும், பெருசா ஒண்ணும் இல்ல, சாலை வேணும், குடிநீர் வேணும், மின்சாரம் வேணும், வீடுகளில் மின்சாரம் வேணும், பிரச்சனைகளை கேட்பதற்கு, மக்களுடைய பிரச்சனைகளை கேட்பதற்கு அரசு அலுவலகம் வேணும், அந்த அலுவலகத்துல அதிகாரிகள் இருக்கணும், காலி இடங்கள் இருக்கக்கூடாது, நர்சுகளும் டாக்டர்களும் நிறைந்த ஆஸ்பத்திரிகள் வேணும், கொரோனா வைரஸ் தொற்றுல மருத்துவமனைகள்ல ஆட்கள் இல்லாம இருக்கு, டாக்டர்களோ நர்ஸோ அது போதுமான அளவு இல்லாம இருந்தது, இந்த காலி இடங்கள் எல்லாத்தையும் நிரப்ப வேண்டும் அப்படிங்கிற மாதிரி பேசினார். அந்த பிரச்சார கூட்டங்கள்ல முழுக்க இந்த மாதிரி பிரச்சனைகளை தான் பேசினாரு. இந்த பிரச்சனைகள் வந்து கிராமத்துல இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்குமானவை, குறிப்பிட்ட யாதவுக்கு மட்டும் இல்லை, முஸ்லிம்களுக்கு மட்டும் இல்லை, அனைத்து மக்களுக்குமான கோரிக்கைகளை விளக்கமாக பேசியதனால, அதன் அடிப்படையில வந்து ஒரு கூட்டணியை அமைத்ததால, மிகப்பெரிய ஆளுமைகளான நரேந்திர மோடியையும் நிதிஷ்குமாரையும் தன்னுடைய 31 வயதிலேயே எதிர்கொண்டு நின்றதால அவர் ஒரு முக்கியமான நபராக அந்த தேர்தலில் நான் ஒரு ஹீரோவா சொல்ல முடியுமா சார் உங்களால? அவரை தேசிய இந்த தேர்தலில் ஹீரோவா வர்ணிக்கிறீங்களா சொல்ல முடியும்? ஒரு இந்த தேர்தலில் அணுகுமுறைகளில் அவருடைய அணுகுமுறை எனக்கு பிடிச்சிருக்கு. எனக்கு பிடிச்சிருக்குன்னா தனி மனிதனாக எனக்கு பிடிச்சிருக்கு, ஊடகவியலாளராக அது என்னுடைய கவனத்தை ஈர்க்குது அப்படிங்கிறத நான் சொல்றேன். இதே மாதிரி எனக்கு 80களில் எனக்கு பிரஃபுல்லகுமார் மோகன்தான் ஒரு இளைஞரை பிடிச்சிருந்தது. அவரை நான் ஹீரோன்னு சொல்ல முடியுமா? அதுக்கப்புறம் வந்து அந்த கட்சி சிதறுண்டு போச்சு. சொன்னேன் இந்த தேர்தலில் நரேந்திர மோடி, தேஜஸ்வி யாதவ், சிபிஐ எம்எல், ஓவைசி, இந்த நாலு பேரும் என்னுடைய கவனத்தை ஈர்க்கிறார். என்னுடைய கவனம்னா என்னுடைய கவனம் இல்ல, மீடியாவோட கவனத்தை ஈர்க்கிறார்கள் அப்படின்னு பாருங்க. சில மீடியா சார்ந்தவர்கள் சிராஜ் பாஸ்வானை சேர்த்து பேசுறாங்க, நான் சிராஜ் பாஸ்வானை அதுல சேர்க்கல.
பீகார் தேர்தலை பற்றி பல விதமான விஷயங்களை ஷேர் பண்ணிருக்கிறீங்க, உங்களுடைய பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சிருக்கீங்க. இந்த நேரத்திலும் இணையத்தின் வாயிலாக உங்களுடைய வருகையினையும் கருத்தினையும் பேசுறதுக்கு மிக்க நன்றி ஜென்ராம் சார். நன்றி, நன்றி அவர்கள். நன்றி நண்பர்களே, மீண்டும் ஒரு பாரத விலாஸ் நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு சிறப்பு தலைப்பில் இன்னொரு சிறப்பு ஆளுநரும் சந்திக்கிறேன். அதுவரை உடம்பு விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள், இது உங்கள் ஆதன் தமிழ்.